ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். நண்பரே, ஸ்ரீமன் நாராயணனாக இங்கே இருக்கும் சீடர் யார் என்பது எனக்கு தெரியவில்லை என்று பால்ய கால நண்பர் விளக்கும் எளிய கதை. கண்வ மகரிஷி ஆசிரமம் ஒன்றை நிர்வகித்து வந்தார். மிக பழமையான ஆசிரமம் அது. ரிக்வேத காலத்தில் மிகவும் புகழ் பெற்றிருந்தது அது. பக்தர்கள் எப்போதும் நிரம்பி வழிவார்கள். உலகமெங்கும் அந்த ஆசிரமத்துக்கு நல்ல பெயர் இருந்தது. ஆனால் கொஞ்ச காலமாய் ஆசிரமம் பொலிவிழக்க துவங்கியதை உணர்ந்தார் கண்வ மகரிஷி. காரணம், சீடர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. நூற்றுக்கணக்கான சீடர்கள் அந்த ஆசிரமத்தில் உண்டு. தான் என்கிற கர்வமும் போட்டி மனப்பான்மையும் அவர்களுக்குள் நிரம்பி அடிக்கடி சீடர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டார்கள். கண்வ மகரிஷி மிகவும் நொந்து போனார். சஞ்சலமடைந்தார். இப்படியே சென்றால் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்து வரும் ஆசிரமம் சீர்குலைந்து விடுமோ என்ற கவலை அவரை பதைத்தது. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவது எப்படி என்று யோசித்தார். அப்போது முனிவரின் பால்ய கால நண்பரான சகல கலைகளையும் கற்ற இன்னொரு முனிவர் தசீசி முனிவர் வடநாட்டிலிருந்து அங்கே வருகை புரிந்தார். இருவரும் அளவலாவினார்கள். தசீசி முனிவர் ஆசிரமத்தை சுற்றி பார்த்தார். அத்தனை சீடர்கள் முன்னிலையில் ஒரு சொற்பொழிவாற்றினார். அதிலே ஓர் ஆச்சரியமான விஷயத்தை அவர் சொன்னார். இந்த ஆசிரமம் பற்றி இரகசியம் ஒன்றை நான் சொல்லப்போகிறேன். அதை சொல்வதற்காகத்தான் வடக்கிலிருந்து இங்கே நான் வந்திருக்கிறேன். பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன் என்னிடம் அசரீரியாக பேசினார். அவர் சொன்னது இதுதான். இந்த ஆசிரமத்தில் இருக்கும் நூற்றுக்கணக்கான சீடர்களில் ஒருவராக மனித உருவில் தானும் இருப்பதாக ஸ்ரீமன் நாராயணன் என்னிடம் கூறினார். அந்த அற்புத தகவலை சொல்வதற்காகவே நான் இங்கே வந்தேன். தன் பால்யகால நண்பரை பார்த்து, நண்பரே, ஸ்ரீமன் நாராயணனாக இங்கே இருக்கும் சீடர் யார் என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த சக்தி என்னிடம் இல்லை. அதனால் பொதுவாக அத்தனை சீடர்களையும் நான் திருவடி விழுந்து வணங்குகிறேன் என்று கண்களில் நீர் கசிய கைகூப்பினார் வடநாட்டு முனிவர். மறுநாளிலேயே ஆசிரமத்தில் மாற்றம் தெரிந்தது. சீடர்கள் தங்களுக்குள் இருந்த சச்சரவை மூட்டை கட்டி வீசினார்கள். ஒவ்வொருவரும் மற்றவரை மரியாதையாக பார்த்தார்கள். மற்றவரின் திறமையை மதித்தார்கள். இதில் யார் ஸ்ரீமன் நாராயணன் என்று சரியாக தெரியாததால் அனைவரையும் அன்புடன் நோக்கினார்கள். பணிவுடன் நடந்து கொண்டார்கள். ஆசிரமத்தின் சங்கடங்கள் தீர்ந்தன. மீண்டும் ஆசிரமத்தின் புகழ் பரவ துவங்கியது. நம்மை சுற்றியும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஸ்ரீமன் நாராயணன் மனித உருவத்தில் வருபவர் என்பதால் நம்மை சுற்றியொருவர் உள்ளவர்களில் ஒருவராக கடவுளும் இருக்கக்கூடும் என்பதை உணர்வோம். அனைவரையும் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்துவோம். நாம் ஸ்ரீமன் நாராயணனை கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, மற்றவர்கள் நம்மை மதிப்புடன் ஒரு கடவுள் போன்று நடத்துவதை உணர்வோம். நம்மை சுற்றி அன்பு மயமாவதை புரிந்து கொள்வோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.